மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவான பிபோர்ஜாய் புயல் கோவாவிற்கு எண்ணூற்று இருபது கிலோமீட்டர் மேற்கில் மையம் கொண்டுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் நேற்று துவங்கி மேலும் தென் தமிழக பகுதிகளிலும் பரவி உள்ளது கடந்த ஏழாம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய தீவிர புயல் சாய் நேற்று முன்தினம் காலையில் மிக தீவிர புயலாக வலுப்பெற்று வடக்கு திசையில் நகர்ந்து நேற்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் கோவாவிலிருந்து மேற்கு தென்மேற்கு சுமார் எண்ணூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மும்பையிலிருந்து தென்மேற்கு சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் அடுத்த மூன்று தினங்களில் நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது இந்நிலையில் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவான விபோர்ஜாய் புயல் கோவாவிற்கு எண்ணூற்று இருபது கிலோமீட்டர் மேற்கில் மையம் கொண்டுள்ளது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு வடகிழக்கில் நகர்ந்து செல்லும் இதனால் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு விதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது